ஹாய் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைசியான சிக்கன் நெய் ரோஸ்ட் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் 3 ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 4 மிளகாய் வத்தல், இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரையாக தான் ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். இதை வறுத்து முடித்தோன்னா ஒரு 2 நிமிஷம் இதை ஆற விட்டுறலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இது கூடவே 1 துண்டு இஞ்சி, 1 5-6 பல் பூண்டு சேர்த்து இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து சிக்கனை நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, கூடவே 1-3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் போல் அப்படியே ஊற விட்டுறணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கூட தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை மசாலாவோடு இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது 2 நிமிஷம் போல் வறுத்து விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை 1 மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆன பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லா சிக்கன் பீசஸையும் நல்லா பரட்டி விட்டுட்டு மறுபடியும் 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வைக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆன பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் ஊறி சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கீரோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இது மேலே கருவேப்பிலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டைமும் எடுக்காது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.